ஹே கைஸ், வெல்கம் டு சுவை நேரம். நாம் இன்றைக்கி பலாப்பழ விதை மற்றும் அவரைப்பருப்பு வைத்து ஒரு அருமையான சாம்பார் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 1.5 கப் அவரைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 கப் தண்ணி ஊற்றி அது கூட 1.5 கப் அவரைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட நான் பலாக்கொட்டையும் அப்புறம் கத்திரிக்காவும் அறுத்து வச்சுருக்கேன். இப்போது அவரைப்பருப்பு வெந்திருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை வேகல் வெந்ததும் நம்ம பலாக்கொட்டையும் அப்புறம் ஒரு 10 இடித்த பூண்டும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கணும். இது கூட ஒரு 3 தக்காளியை அறுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், மஞ்சள் பொடி போட்டதும் சாம்பாரோட கலரே சேஞ்ச் ஆகும். அப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸோட புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இங்கே இந்த பக்கம் சாம்பார் நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்கும். பருப்பு ஒரு 80% வெந்ததும் நாம் கடைசியில் கத்திரிக்காவே போட்டுக்கலாம். நான் ஒரு 5 கத்திரிக்காய் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் சீக்கிரம் வேகிறதுனால அவரைப்பருப்பு ஒரு 80% வெந்தப்பறம் நீங்கள் இது போட்டுக்கோங்க. அப்புறம் வீட்டில் செஞ்ச 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாம்பார் நல்லா கொதிச்சது, கடைசியில் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊற்றிக்கலாம். கடைசியில் தான் புளி தண்ணி ஊற்றணும், ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம புளி தண்ணி ஊற்றிட்டா பருப்பாச்சு இல்லைனா பலா கொட்டையாச்சு இல்லைனா நம்ம கத்திரிக்காய் எதுவுமே வேகாது. அதனால தான் நம்ம கடைசியில் புளி தண்ணி ஊற்றிக்குவோம். நல்லா புளி தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அது நல்லா கொதிக்கட்டும். கடைசியில் கொஞ்சம் வாசனைக்காக கொத்தமல்லி போட்டு நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இங்கே ஒரு பக்கம் சாம்பார் கொதிச்சிக்கிட்டே இருக்குது. நம்ம இப்போது இன்னொரு பக்கம் நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வடகத்தை எடுத்து பொரிச்சிக்கோங்க. வடகம் பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் பொரிச்சிக்கோங்க. ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த பக்கம் நம்ம சாம்பார் வெந்துக்கிட்டே இருக்குது. இப்போது நம்ம பருப்பு ஃபுல்லு வெந்துட்டு இருக்கோம். இந்த டைமில் பாருங்கள், சாம்பார் கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது நம்ம பண்ண தாளிப்பை இதில் ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது ஒரு அருமையான அவரைப்பருப்பு பெல்லாக்கொட்டையோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ரைஸுக்கு வச்சு அருமையாக சாப்பிடலாம். இதே போல் வேறு சாம்பார் ரெசிபீஸ் இல்லாச்சும் வேறு ஏதாச்சும் ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.